ப்ரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு எபிரேயர் 12 பார்க்கலாம். இங்கே வந்து எபிரேயர் தொடங்கிறது, அந்த 12 என்ன மாதிரி தொடங்குதுன்னா, சாட்சிகளை இவங்க கம்பேர் பண்ணுறாங்க மேகங்களோடு இவங்க கம்பேர் பண்ணுறாங்க, க்ளவுடோடு இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. சாட்சிகள் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்சிகளை ஏன் இவங்க வந்து மேகத்தோட கம்பேர் பண்ணணும், ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும்? மேகம் எவ்ரிடே உருவாகிட்டே தான் இருக்கும் இல்லை, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் சாட்சிகளும் உருவாகிட்டே இருக்கும், சரிங்களாங்க? மேகம் எப்போ பார்த்தாலும், நீங்கள் வானத்தில் பார்த்தா மேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஏசு செய்கிற அற்புதங்களும் நம்மளுக்கு அதிகமாக சூழ்ந்து கொண்டிருக்கும். மேகங்கள் எப்படி நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கோ இந்த பூமியை, அந்த மாதிரி இயேசுவால் செய்யப்போ அவர் நாளை கூட செய்வார். இந்த மினிட் கூட யாருக்கோ ஒருத்தருக்கு அற்புதம் செய்திருப்பார். அந்த மாதிரி சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும், ஓகேங்களா? எது நம்ம பக்கத்தில் நிற்கோனா, பாவம். பாவம் எப்படி நெருங்கி நிற்கோனா, நம்ம சுற்றிக்கும், நம்மளை சுற்றி தான் நிற்கும் பாவம், சரிங்களாங்க? அவங்க ரொம்ப பக்கத்தில் நிற்கிறதே பாவம் தான் அப்படிதான் சொல்கிறாங்க. அதனால் அதை தள்ளி விடணும், பாவத்தை தள்ளி விடணும் சொல்கிறாங்க. காமெடியாக இருக்குல்ல, சுற்றி நிற்கிறதெல்லாம் சொந்தக்காரங்க, என்னுடைய குடும்பம், எங்கள் அம்மா அப்பா, என் ஹஸ்பண்டு, என் ஒய்ஃப்னு நினைக்கிறீங்களா? சுற்றி ரொம்ப நிற்கிறதே என்னதுன்னா பாவம் தான், அதனால் தள்ளி விடணும். நீங்கள் அதுக்கு உதாரணமாக பார்த்தா, ஆதாம் வந்து ஏவாள் பக்கத்தில் நிற்கவே இல்லை, நெருங்கி நிற்கவே இல்லை. நெருங்கி நின்னது யாருன்னா, பிசாசு தான், சாத்தான் தான். பாவம் தான் அவளை பக்கத்தில் நிற்க நின்றுட்டு இருந்துச்சு. ஆதாம் கிட்ட கூட இவன் போய் நெருங்கி நிற்கவே இல்லை. அவளுக்கு வந்து பிசாசு, அந்த பாவம் தான் அவள் பக்கத்தில் நெருங்கி நின்றுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய மோசமான ஒரு விபரீதத்துக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுட்டான் ஏவாள். கரெக்டாங்க, நம்மளை எப்பொழுதும் சுற்றி நிற்பது நீ நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றி நிற்கிறது என்னதுன்னா பாவம், அதுக்கிட்ட அதை வந்து தள்ளிவிடணும். பாவத்தை ஒவ்வொரு நாளும் தள்ளிவிடணும், சரிங்களாங்க? விசுவாசத்தை, நம்பிக்கையை துவக்கி வைக்கிறதே தேவன்தான், அதை முடிக்க போகிறதும் தேவன்தான். இயேசுவை நோக்கி பார்த்துட்டு தான் ஓடணும். நம்மளுக்குன்னு நியமித்து வச்சுருக்கிறார் ஒரு ஓட்டம், அந்த பொறுமையோடு ஓடணும், ரொம்ப பொறுமையோடு ஓடணும், சரிங்களா? இயேசுவை பார்த்துட்டே ஓடணும், உலகத்தை பார்த்துட்டு, மனிதர்களை பார்த்துட்டுலாம் ஓடக்கூடாது, சரிங்களாங்க? எப்போவும் யாரை பார்த்துட்டு ஓடணும், தேவனை பார்த்து, இயேசுவை பார்த்து பொறுமையாக தான் ஓடணும், சரிங்களா? இயேசுவை உதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி பிதா சந்தோஷத்தை வச்சுருந்தார், அதனால தான் அவமானத்தை அவர் எண்ணலை, சிலுவையில் அதை சகிச்சுக்கிட்டார். சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துட்டுருக்காரு, இப்போ தேவனுடைய பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் அவர் சகிச்சுக்கிட்டார், சரிங்களாங்க? நிறைய பேர் வியாதியை சகிச்சிட்ருக்கீங்க, உங்கள் பாடுகளை, உங்களுடைய வேதனைகளை நீங்கள் சகிச்சிட்ருக்கீங்க. எதுக்காக நீங்கள் சகிச்சிட்ருக்கீங்கன்னா, உங்கள் முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, நீங்கள் கலங்கி நிற்காதீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எப்பொழுதும் வந்து ரொம்ப டயர்டாகிடாதீங்க. இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, அப்படி தான் நம்ம இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, சரிங்களா? இயேசுவுக்கு விரோதமாக பாவிகள் வந்து செய்து கொடுத்தாங்க, பெரிய விபரீதத்தை செய்து கொடுத்தாங்க. அந்த விபரீதம் வந்து என்னன்னு தெரியும், சிலுவை மரணம். ஆனால் அவர் சகிச்சுக்கிட்டாருங்க, சகிச்சுக்கிட்டார். அதுதான் நினச்சி பார்க்கணும், நம்ம பாவத்திற்கு விரோதமாய் போராடுறதுல நம்ம வந்து ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நம்ம இன்னும் எதிர்த்து நிற்கலை. நம்ம யாருக்கும் நம்ம பாவத்துக்கு விரோதமாக அந்தளவு நம்ம எதிர்த்து நிற்கலை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா இயேசு தான் பாவத்துக்கு விரோதமாய் தன்னுடைய பாவங்களை வந்து தன்னுடைய அக்கிரமங்களை தன் தலையில் சுமக்கும் போது
என்ன ஆச்சுன்னா அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அவர் தான் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து வந்து நின்னார். போராடுறதுல இயேசு தான் போராடினார் பாவத்தோட. நம்மளுக்கு ஆனால் அந்த தள்ளி விடுறதுக்கு கற்றுக்கணும். பாவம் நம்மளுக்கு சுற்றி தான் இருக்கும். இந்த அதிகாரம் அப்படி தான் சொல்லுது, சுற்றி நிற்கும் ஒரு வளைய மாதிரி, ஒரு ரிங்கு மாதிரி. பாவத்தை தள்ளி விட்டுட்டு வாழ நம்ம கற்றுக்கணும். இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையாக ஓடணும். சரிங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி கருங்களை கற்றுக்காமல் உங்களை ஆசீர்வதிப்பார்.